டெய்லி டேஸ் தி டெய்லி. நாங்க ஏற்கனவே நடத்தி இருக்கோம், இது எங்களுடைய ஜெராக்ஸ் தான் இந்த மாநாடு அப்படினு பாமாக்க வந்து ஒரு கருத்தை முன் வைக்கறாங்க. இல்ல, விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு இது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அந்த மக்களிடம் சந்தித்த போது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதுவும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்த போது வள்ளுவர் கூட்டத்தில் விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் அவர்கள் இயல்பாக அறிவித்த ஒரு அறிவிப்பு இந்த மாநாடு. ஏதோ அரசியல் காய்களை நகர்த்துவதற்காக திட்டமிட்டு செய்ததாக யாரும் அப்படி கருத தேவையில்லை. முழுக்க முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. மது பழக்கம் என்பது முன்பெல்லாம் ஊருக்கு ஒரு நாலு பேர் மறைமுகமாக செய்து கொண்டிருந்த ஒரு தீங்கு என்கிற அளவில் இருந்தது, இன்றைக்கு ஒரு சமூக பிரச்சனையாக, ஒரு பொது பிரச்சனையாக எல்லோரும் குடிக்கிறார்கள் என்கிற அளவுக்கு மாறி போயிருக்கிற ஒன்றை அதற்கு எதிரான பரப்புரை செய்ய வேண்டியது ஒரு மக்கள் இயக்கத்தின் கடமை. எனவே விசிக அந்த அடிப்படையில் இதை எடுத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வருகிற அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் மது போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. இதில் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். முழுக்க முழுக்க மகளிரை முன்னிலைப்படுத்தி நடைபெறுகின்ற ஒரு மாநாடு இது. ஏற்கனவே மகளிர் மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பாக மது ஒழிப்பு தொடர்பாக நடத்தியிருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் மகளிருடைய மிகப்பெரிய ஆதரவோடு நடைபெறுகிற ஒரு மாநாடு. கடந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் கூடிய மாநாடு. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த மாநாடும் மிகப்பெரிய அளவில் பெண்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக அனைத்து தரப்பு பெண்களிடமும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கான போதுமான பாதுகாப்பையும் இந்த மாநாடு தொடர்பான போதை மது ஒழிப்பிற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வலியுறுத்துகின்ற வகையில் வைக்கப்படுகின்ற பதாகைகளை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இடையூறுகளை களைந்து அவற்றை வைப்பதற்கான உரிய அனுமதியும் வழங்க வேண்டும் என்கின்ற நிலையில் அதற்கான கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான எழுச்சி தமிழர் சார்பில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களான நானும் தோழர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் கட்சியினுடைய தலைமை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் இளம் ஜெகுவார் அவர்களும் காவல்துறை தலைவரிடத்திலே வழங்கியிருக்கிறோம். 1 லட்சத்திற்கும் அதிகமான அளவில் பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்கின்ற தகவலையும் காவல்துறையிடம் தெரிவித்து அவர்கள் வருகின்ற வழியில் எந்தவிதமான இடையூறும் இல்லாத வகையில் காவல்துறையினர் உரிய ஒத்துழைப்பையும் ஏற்பாடையும் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். காவல்துறை தலைவர் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து ஒத்துழைப்பை நல்குவதாக தெரிவித்திருக்கிறார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காவல்துறை தலைவரிடம் அலைபேசியிலும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் முடிந்து போன ஒன்று. எழுச்சி தமிழர் இதற்கு பதிலளித்து விட்டார். இப்போ நாங்கள் வந்து மாநாட்டு வேலையை வந்து பார்த்துட்ருக்கோம், மாநாடு தொடர்பான பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது தொடர்பாக வேறு ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன கருத்துக்கள் தான், ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் தான். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்தோம் ஃபஸ்ட்டு, அதோடு அவ்வளோதான். இதுதான் தெளிவுபடுத்திட்டார் அவர். மீண்டும் மீண்டும் அது வந்து இல்லை, அது தெளிவுபடுத்திட்டார். தோழமை கட்சிகள், திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் மட்டும் அழைப்பு கொடுத்துருக்கோம். கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பட்டியலும் இறுதி பண்ணிட்டோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் வாசுகி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் ஆனி ராஜா அவர்களும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மக்களவை உறுப்பினர் சுதா அவர்களும்,
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் ஃபாத்திமா முசாஃபர் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு பிரதிநிதியும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரொக்கையா மாலிக் அவர்களும், பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களும், ஏற்கனவே திமுக கழகம் தன்னுடைய பிரதிநிதிகளாக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களையும், டி கே எஸ் இளங்கோவன் அவர்களையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள் தலைவர் தலைமையில் மாநாடு. இல்லை, பொதுவாக மாநாட்டுக்கு இப்போ ஏற்கனவே வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தினோம். அதில் வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. காவல்துறைக்கு வந்து கடந்த கால மாநாடுகளை வச்சு ஒரு ஆன்டிசிபேஷன் இருந்தது. அதையெல்லாம் மீறி வந்து மிகப்பெரிய மக்கள் திரள் வந்து விடுதலை சிந்தை கட்சிக்கு வந்து திரண்டாங்க. அதே மாதிரி இந்த முறையும் வந்து இப்போ நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சீருடைகள் வழங்கியிருக்கோம். சீருடைகளே வந்து இன்றைய தேதியில் 75,000 மகளிருக்கான சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்களே வந்து வாலண்டியராக வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இது இல்லாமல் சீருடை இல்லாத நிலையிலும் வந்து பெண்கள் கலந்துப்பாங்க. அதனால் வந்து காவல்துறையிடம் சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து எஸ்டிமேஷன் வந்து இதெல்லாம் இருக்குது, நாங்கள் இவ்வளோ புடவைகள்லாம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, இல்லை பெண்கள் வந்து இவ்வளோ பேர் சீருடைக்கான நிலையில் தயாராக இருக்காங்கன்னு, அதை பொறுத்து வந்து தேவையான ஏற்பாடுகளை செய்யணும். ஏன்னா அவங்க வந்து காவல்துறை பொதுவாக பாதுகாப்பு வழங்குவதும் அது மாதிரியான ஏற்பாடுகள் செய்யும்போது ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த பிரசிடென்ஸை வச்சு பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தது. அதனால் இதுலேயும் எந்த பிரசிடென்ஸையும் வச்சுக்க வேண்டாம், எங்களுடைய நிலைப்பாடு இது இவ்வளோ பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கோம். பெண்கள் மட்டும், ஆமாம், இப்போ தேர்வு பண்ணி இப்போ அங்கே மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல நேற்றைக்கும் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போய் பார்த்துட்டு வந்து அங்கே என்னென்ன செய்யணும்னு ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார், உளுந்தூர்பேட்டையில் தான் இருக்கார். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும், ஆமாம், இப்போ என்ன வழக்கமாக என்ன ஆகுன்னா மாநாடு நடைபெறக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய டோலில் தான் மிகப்பெரிய பிரச்சனை வரும். வாகனங்கள் நெருக்கடி ஆகுனால் எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய வாகனங்கள் வந்து அந்த டோலில் தான் வந்து மெர்ஜ் ஆவாங்க. அதனால் அந்த டோலில் வந்து கூடுதலான பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கு. இங்கே மாநகராட்சி சென்னையை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கோம். இது ஏன்னா வந்து அரசே வந்து இன்றைக்கு வந்து போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்களும் இப்போ அதை தான் பண்ணுறோம். அதனால் எந்த விதமான சிக்கலும் இல்லை. வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வண்டியில் அனுமதி அனுப்பி எந்த தடை இல்லாமல் வரக்கான ஏற்பாடுகளை அதுக்கு என்ன மாதிரி இல்லை குறிப்பிட்டு இது இது செய்யணும் இது இது செய்யணும்ல. இப்போ மாநாடு சிறப்பாக நடைபெறதுக்கு வரக்கூடிய வாகனங்களை வந்து சீராக வந்து சேர்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை செய்து தரணும்னு கேட்குறோம். அதுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே கூட்டம் அதிகமாகும் போது வாகனங்களை திருப்பி விடக்கூடிய அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் சொன்னது சரியான விஷயம் தான். ஏன்னா போன முறை வந்து வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அப்படி ஒரு நிலை இருந்ததாக வந்து கட்சியினுடைய தோழர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் காவல்துறை தலைவரிடத்தில் சொல்லியிருக்கோம். தேர்தலை குறிவைத்து தான் இந்த மாநாடு. நீங்கள் சொல்லுங்கள். பாமக வந்து இது ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் ஏற்கனவே நடத்தியிருக்கோம், இது எங்களுடைய ஜெராக்ஸ் தான் இந்த மாநாடு அப்படின்னு பாமக வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி சார்? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு இது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அந்த மக்களிடம் சந்தித்த போது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதுவும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்தபோது வள்ளுவர் கோட்டத்தில் விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் அவர்கள் இயல்பாக அறிவித்த ஒரு அறிவிப்பு இந்த மாநாடு. இது ஏதோ அரசியல் காய்களை நகர்த்துவதற்காக திட்டமிட்டு செய்ததாக யாரும் அப்படி கருத தேவையில்லை. முழுக்க முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. மது பழக்கம் என்பது முன்பெல்லாம் ஊருக்கு ஒரு 4 பேர் மறைமுகமாக செய்து கொண்டிருந்த ஒரு தீங்கு என்கிற அளவில் இருந்தது. இன்றைக்கு ஒரு சமூக பிரச்சனையாக, ஒரு பொது பிரச்சனையாக எல்லோரும் குடிக்கிறார்கள் என்கிற அளவுக்கு மாறி போயிருக்கிற ஒன்றை அதற்கு எதிரான பரப்புரை செய்ய வேண்டிய ஒரு மக்கள் இயக்கத்தின் கடமை. எனவே விசிக்க அந்த அடிப்படையில் இதை எடுத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்.